குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே த டையிங் டிடெக்டிவ் செவன்த் யூனிட்டோட லெசன் பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹட்ஸன் போய் மிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க செர்லா ஹோம்ஸுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார் அவர் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு கூட தாங்குவாரா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் நீங்கள் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து என்னென்னா டாக்டர் இதுக்கு முன்னாடி அவங்க போய் கூப்பிடல ஏன் டாக்டரை கூப்பிடல அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டாக்டர் எல்லாம் யாரையும் கூப்பிட வேணாம் டாக்டருக்கு பதிலாக யாரை கூப்பிடுங்க மிஸ்டர் வாட்ஸனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேண்ட் லேடி அதாவது மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கார் இல்லையா அவங்களுடைய வீட்டோட ஓனர் அந்த அம்மா போய் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க இது வரைக்கும் மிஸ்டர் வாட்ஸன் வந்து இந்த மாதிரி ஒரு இல்னஸில் அவர் பழுத்ததே இல்லை என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்தோடு அவரை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தெர் இஸ் லிட்டில் ஐ கேன் டெல் யூ சார் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹட்சன் நான் அவரை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஏர் கேஸ் டவுன் அட் ரோத்ரத் நியர் த ரிவர் அண்ட் ஹேஸ் ப்ராட் திஸ் இல்னஸ் பேக் வித் ஹீம் அவர் வந்து அந்த ரோத்ரத் நதிக்கரைக்கு பக்கத்தில் வேலைக்காக போனார் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு இல்னஸ் வந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் ஹட்ஸன் சொல்கிறாங்க ஹீ டுக் டு பேட் ஆன் வெனஸ்டே ஆஃப்டர்நூன் அண்ட் ஹேஸ் நெவர் மூவ் சின்ஸ் அவர் வந்து வெனஸ்டே மதியத்திலேருந்து இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா மூணு நாள் பக்கம் ஆகுது அவர் அதிலேருந்து வெளியிலயே வரல கொஞ்சம் கூட மூவ் பண்ணவும் இல்லை அசைவே எதுவும் இல்லாமல் பெட்டில் படுத்துட்ருக்காரு ஃபார் த்ரீ டேஸ் நெய்தர் ஃபுட் நார் ட்ரிங்க் ஹேஸ் ஹிஸ் லிப்ஸ் இந்த மூணு நாளாக அவரோட லிப்ஸ் அவரோட வாய்க்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட போகலை என்ன சாப்பிடவும் இல்லை அப்படியே படுத்த படுக்கையாக இருக்காரு அந்த அம்மா சொல்கிறாங்க ஒய் டிட் யூ நாட் கால் ஏ டாக்டர் ஐ ஆஸ்கடு சரி நீங்கள் ஏன் டாக்டரை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வாட்ஸன் வந்து மிஸ்ஸஸ் ஹட்ஸன்கிட்ட கேட்குறாங்க ஹி உட் நாட் ஹாவ் இட் சார் ஐ டிட் நாட் டேத் டு டிஸ்ஓபே ஹிம் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஷெர்லா ஹோம்ஸ் வந்து டாக்டரை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன சொல்லிட்டாரு அவரோட பேச்சை என்னால் மீற முடியல அதனால் நான் என்ன பண்ணல அப்படின்னா டாக்டரை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹட்சன் சொல்கிறாங்க ஹி வாஸ் இன்டீட் எ சேட் சைட் அதாவது அவரை பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவும் மோசமான நிலைமையில் அவர் ரொம்ப படுத்துட்ருக்காரு இந்த டிம் லைட் ஆஃப் எ ஃபாகி நவம்பர் டே த சிக் ரூம் வாஸ் எ க்ளூமி ஸ்பாட்டு அவர் படுத்துட்டு இருக்கக்கூடிய ரூம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த நவம்பர் மாதம் வந்து எப்படி இருக்குன்னா மந்தமாக வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த மந்தமான வெளிச்சத்தில் அவர் வந்து படுக்கையில் ரொம்பவும் சோகமாக படுத்துட்டுருக்காரு பட் இட் வாஸ் த கான் ஃபேஸ் ஸ்டேரிங் ஃபார்ம் த பெட் தட் ப்ராட் சில் டு மை ஹார்ட் அவர் இருக்கிறது எப்படி இருக்குன்னா அவர் வந்து ரொம்பவும் வலுவிழந்து போய் படுத்துட்ருக்காரு அவரோட முகமெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வலுவிழந்து போச்சு அதை பார்க்குறதுக்கே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஹிஸ் ஐஸ் ஹேட் த பிரைட்னஸ் ஆஃப் ஃபீவர் அவருடைய கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபீவர் வந்ததுன்னா கண்ணெல்லாம் அப்படியே செவந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி விழு சிகப்பாக இருக்குது ஹிஸ் ஸ்டீக்ஸ் வேர் ஃப்ளஷ்டு அவருடைய கண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படியே செவந்து போய் இருக்குது அண்ட் ஹிஸ் ஹேண்ட் ட்விச் ஆல் த டைம் அவருடைய கை எப்படி இருக்குது அப்படின்னா வலுவிழந்து போயிருக்கு அதாவது என்ன செயலிழந்து போயிருக்கு அவரோட கைகள் எப்படி இருக்குன்னா அப்படியே போட்ட மாதிரி அப்படியே இருக்குது செயலிழந்து போயிருக்கு ஹீ லே லிஸ்லெஸ் அவர் எப்படி படுத்துட்ருக்காரு அப்படின்னா அந்த பெட்டில் ரொம்பவும் துவண்டு போய் படுத்துட்ருக்காரு மைடியர் ஃபெலோ ஐ க்ரைட் அப்ரோச்சிங் ஹிம் நான் அவரை பார்த்த உடனே எனக்கு வந்து நான் ரொம்ப சத்தம் போட்டு அவரை கூப்பிட்றேன் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே நான் அவர்கிட்ட போகிறேன் ஸ்டாண்ட் பேக் ஸ்டாண்ட் ரைட் பேக் ஹீ க்ரைடு நீ பின்னாடி போ என் கிட்டே வராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டு சொல்கிறாரு பட் ஒய் ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஐ சேட் ஏன் வந்து என்னை வர வேணான்னு சொல்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வாட்ஸன் சொல்கிறாங்க சர்டின்லி வாட்ஸன் பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக் ஆ உண்மைதான் நீ வந்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்க இருந்தாலும் நீ வந்து உதவி செஞ்ச அப்படின்னா அது உனக்கு தான் பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லக் ஹோம்ஸ் சொல்கிறாங்க ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு எனக்கு பிரச்சனையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வாட்ஸன் வந்து ஷெர்லாக் கிட்ட கேட்குறாங்க அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கிறத போய் அந்த லேண்ட்லேடி வந்து சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் பார்க்கறதுக்காக கிட்ட போகிறாரு அவருக்கிட்ட வரக்கூடாது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்கள் என் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சொல்கிறாரு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து மிஸ்டர் மிஸ்ஸர் கிட்டே சொல்கிறாங்க மிஸ்ஸர் வாட்ஸனுக்கு வந்து ஒன்றுமே புரியல எதுக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்தால் எனக்கு ஆகும் ஏன் என்னத்துக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்பவும் இதாக கேட்குறாரு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அவர்கிட்ட மீதியை நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ